ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எல்லாரும் செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூ எடுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் தான் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நார்மலாகவே நார்மல் லைஃப்பில் இருக்க பர்சன், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனை நான் அப்ரோச் பண்ணி அவங்கள சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ இப்போது அந்த முயற்சி தான் பண்ண போகிறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு சில கேள்விகள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். அதுக்கு அவங்கள்ட்ட என்னெல்லாம் பதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் பிரபாகர், நான் வந்து இங்கே ஈரோட்டிலேருந்து தான் இருக்கேன். நான் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். நினைப்பேன். ரைட், ஓகே, சூப்பர், ஓகே. லைஃப்பில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இருக்க எய்ம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் செவன்டாக வாங்கணும் ஆசை. அப்படி இல்லைனா ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது என்ன பிஸ்னஸ், ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து ஒரு பால் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அது கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கலன்னா இந்த பிஸ்னஸ் போகணும். சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப் ஓகே ஆகுதுன்னா நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாப்பாக ட்ரை பண்ணிருக்கீங்க? எனக்கு இந்த பேங்க் ஒர்க் வேணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக என்ன ஜாப் ஆகுது? இப்போ எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதில் வந்து சிஜிஎல் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து சிஹெச்எஸ் ஒன்று இருக்கு, எம்பிஎஸ் ஒன்று இருக்கு. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? ஒரு விஷயம் சொல்லுங்க. பிடிச்ச விஷயம்னா மற்றவங்களை கேர் பண்ணுறது. ஓகே, என்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசாமன்னா அவங்க மேலே ரொம்ப கேர் பண்ண ஆரம்பித்தேன். மைனஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கோபம் தருது. இன்னும் போலையா? ஸ்கூல் டேஸில் நீங்கள் ஏதாவது பயங்கரமான ஒரு சேட்டை பண்ணியிருப்பீங்க, அது எதாவது மறக்கவே முடியாத ஒரு சேட்டை, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுஷம். இந்த லெபர் பேண்டில் வந்து பேப்பர் மடக்கி பார்த்தோம்னா அடிக்கிறோம், அது அடித்து மாட்டி சார்கிட்ட அடி வாங்கின பழக்கம் இருக்குல்ல. ஓகே, அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது லவ் இல்ல க்ரஷ் இருந்திருக்கா? க்ரஷ் இருந்து க்ரஷ் க்ரஷ் இருந்து கடால் மான். நீங்க கோபப்பட்டு யாரையாவது செம்மையா அடிச்சிருக்கீங்களா? மீ அடிச்சதுல கெட்டவத்துல திட்டி இருக்கேன். நீங்க இருக்கல செம்மையா அடி வாங்கி இருக்கீங்களா? டூ மச், த்ரீ மச். அடி வாங்கினதுன்னு அம்மாட்ட தான், அப்பாட்டலாம் அடி வாங்கலாம். அப்பா தவிர அடிச்சது கூட இல்ல. உங்களுக்கு வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா இல்ல சிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா? இப்போ நான் சிட்டியில் இருந்தேன்னா எனக்கு வில்லேஜ் இருக்கும், இப்போ வில்லேஜுக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கு சிட்டி லைஃப் இருக்கும். நீங்கள் என்னைக்காவது ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஏதோ ஒரு ரூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரூல்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க? ஒன் வேல போயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், அவங்களோட தனியாக போகிற ஒரு சான்ஸ் கிடைக்குது, எந்த கண்ட்ரி போகிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்க? இப்போ எல்லாமே லடாக் தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, உங்களை அங்கேருந்து சேவ் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். அப்போ நீங்கள் தனிமையாக தான் இருப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்கணும்னு நினச்சா அது என்ன சாங்காக இருக்கும்? இளமையினும் பூங்காற்று. இளமையினும் எதனால் அந்த பாட்டு கேட்கணும்? அது அந்த ஒரு லிரிக் எனக்கு தன்னை மறந்து அதில் அந்த லிரிக் எனக்கு இப்போ ரொம்ப அடிக்டாக இருக்கேன். அதனால் அந்த பாட்டு அந்த பாட்டு தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது. நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு லேடியா மாறிடுறீங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், வாட் சீஸ் டெல்லிங் ஃபர்ஸ்ட் அட்ரதம் போறோம். அட வேற என்ன நினைப்பீங்கன்னு கேக்குறது. சோ வாட் அதுல சொல்லப்புற 18000. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ரெண்டு பண்ணுவேன். ஒன்று வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா கால் பண்ணி பேசுறது, இல்லைன்னா பாட்டு கேட்பேன். அது சோகமாக இருந்தாலும் அதே தான், ரெண்டு தான். எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் எனக்கு ஷேர் பண்ணி கேட்குறேன். அது ரெண்டு இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நான் பாட்டு கேட்பேன். இப்போ உங்ககிட்ட திடீர்னு ஒரு 1 crore rupees இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா நீட்டு வெரி ஓல்டு மேன். அப்பா அம்மாவை செட்டில் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி பண்ணிட்டு
அப்புறம் அதுக்கடுத்து நான் வந்து எனக்கு பிடிச்சது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றுறதோ இல்லை வந்து எனக்கு பிடிச்ச பர்சனோட லைஃப்பில் என்னென்ன பண்ணுறோம் அப்படி டிசைட் பண்ணுறது இந்த மாதிரி அப்படியே போகும். ஒய் பிளட் ஆ சேம் பிளட் இல்லை சரி ரைட்டு எல்லாமே பண்ணிட்டீங்க அதாவது உங்களோட அம்மா அப்பாவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாமே செட்டில் பண்ணிட்டீங்க அது போக உங்களுக்காக மட்டுமே ஒரு ஒருவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணி அதை வந்து செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களுக்காக மட்டும்தான் அதை செலவு பண்ணணும் விண்டேஜ் கார் பைக்லாம் யார் இந்த பையன் வந்ததுலேருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான் இந்த க்வெஸ்சன் வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனை தான் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு ஃபயர் ஆயிடுச்சு அப்போ வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பொருள் வெளியே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா அது என்ன பொருளா இருக்கும் ஆனா ஒரே ஒரு பொருள் தான் என் ஃபோன் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அது எந்த மாதிரியான சூப்பர் பவரா இருக்கணும்னு நினைப்பீங்க சூப்பர் பவர்ல வந்து இந்த மார்வெல்ல தார் தார்னு ஒரு பவர் அவரும் அவர் மாதிரி பவர் கிடைச்சா ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப் உலக அழிய போகுது யாராவது ஒரே ஒருத்தர் உங்க கூட இருக்கணும்னா அது யாரா இருக்கணும்னு நினைப்பீங்க இனிமே சத்தம் வரக்கூடாது அதோ பார் எங்க சுடலாம் அப்பா அம்மா அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்புறம் தம்பி தம்பி கொடுத்தாங்க கடவுள் நேர்ல வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு கேக்குறாரு ஏதாவது ஒரு வரம் என்னன்னா கேளு ஏதோ ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன வரம் கேட்பீங்க சந்தோஷமா இருக்கணும் என்ன வேணும் வாட் சட்னி அது மட்டும் தான் வேற எதுவுமே கேட்கறாரு சந்தோஷமா தான் நம்ம வந்து அவ்வளவுதான் கரெக்ட் வந்தாச்சு ஓ மை காட் இட்ஸ் எ ஸ்மால் மேஜிக் ஹேவ் இட் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மெஷின் கிடைக்குது நீங்க வந்து போய் பாஸ்ட்ல போய் ஏதாவது மாத்தணும்னா என்ன விஷயத்தை மாத்துவீங்க மே 27 நைட்டு போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டான் அவனை நான் காப்பாற்றணும் அது ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் I don't worry, why are you crying? Last and final question, என்னன்னா நீங்க இதுவரைக்கும் யார்கிட்டயா சாரி இல்ல தேங்க்ஸ் கேட்கணும்னு நினைச்சு கேட்காம இருந்திருக்கீங்களா சாரி தேங்க்ஸ் இல்ல அப்படின்னு நான் வந்து அன்பை கொடுத்தவும் அதிகமாக கொடுத்துருவேன் கோபத்தையும் அதிகமாக கொடுத்துருவேன் அதனால மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சமமாக இது பண்ணுங்க அதனால யார்ட்டையும் வந்து இது பண்ணதில்லை சாரி கேட்குற போது தான் பாஸ்ட்ல ஒரு இதுக்கு சாரி கேட்குறேன் தேங்க்ஸ்னா இப்போ ஃபியூச்சர்ல இருக்கிறது ஒரு தேங்க்ஸ் சார் Be happy. சரி ஓகே சூப்பர் நல்லா அவ்வளவுதான் க்வெஸ்சன் முடிஞ்சது கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் எல்லாமே நல்லா பேசணும் ரொம்ப நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆகணும்னு கண்டிப்பா நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து அதுக்கான முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா சரி நன்றி வணக்கம் மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ சப்பத் ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே ஓகேடா ஓகே நெக்ஸ்ட்